மே மாதம் வியாழக்கிழமை 27ஆம் தேதி பிளவா ஆண்டு வைகாசி 13ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மாலை 12:30 முதல் 1:30 வரை ராகு காலம் 1:30 முதல் 3 வரை குளிகை 9 முதல் 10:30 வரை யமகண்டம் 6 முதல் 7:30 வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் குருமார்கள் வழிபாடு செய்வது இந்த ஓரை நேரத்தில் மிகப்பெரிய நன்மையை தரும் சூரிய உதயம் 5:52 திதி இன்று மாலை 3:08 வரை பிரதமை பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:35 வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய விசேஷம் யார் யாரெல்லாம் நம்ம குருவாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஷீரடி சத்யசாய் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது மாதிரிலாம் வந்து ஒரு வியாழக்கிழமையிலேயோ இல்லை வெள்ளிக்கிழமையிலேயோ போயிட்டு குரு பகவான் வழிபாடு செய்வார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிஜமான குரு யார் நமக்கு மந்திர உபதேசம் சொன்னவரை குருவாக ஏற்றுக்கலாமா நல்வழிகளை நமக்கு எடுத்து சொன்னவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நல்வழிகளை எடுத்து சொன்னவர்களைத்தான் நாம் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட குரு இந்த கலியுகத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா முதல் குருநாதர் ராமானுஜர் அந்த ராமானுஜர் என்ன செய்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை அவர் குரு அவர்கள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லோருக்கும் அறிய செய்தவர் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் எவ்வளவு மிகப்பெரிய பவர்ஃபுல் மந்திரான்னு நிறைய பேருக்கு தெரியாது 75% பேர் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபம் செய்கிற பொழுதும் அதாவது அதை சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த மந்திரத்திற்கு உருவேறும் நாராயணனே அங்கே வந்து நின்று என்ன வேண்டும் என்று கேட்டு நமக்கு ஆசி தருவதாக அது ஒரு ஐதீகமான மந்திரம் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்தவர் ராமானுஜர் உலகறிய செய்தவர் ராமானுஜர் வழிபாடு செய்வது எல்லா பெருமாள் கோவில்லையும் ராமானுஜருக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அந்தந்த பெருமாள் கோயில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் முடிந்தால் பெருமாள் கோயிலுக்கு சென்றீங்கன்னா ராமானுஜருக்கு ஒரு நெய்தீபம் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ராசி பேர் நட்சத்திரம் இந்த குளம் வழியாக இந்த கோத்திரம்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம்தான் அது சொன்னால் நமக்கு ஒரு திருப்தி இதெல்லாம் சொன்னால் தான் பகவானுக்கு தெரியுமா அப்படிலாம் கிடையாது பகவான் என்பவன் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் அவனுக்கு எல்லாமே தெரியும் நம்ம அது சொல்கிறதுனால நமக்கு ஒரு மன திருப்தின்றதுனால நம்ம சொல்கிறோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவான் பேர்லேயே அர்ச்சனை பண்ணிடுங்க நான் பகவான் என்ன நம்மளை மாதிரி ஒன்றுமே முடியாமையாக இருக்கார் அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் பகவான் பேரில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க சில பேர் அறிவாளிகள் பகவான் பேரில் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக காது கொடுத்துலாம் கேட்காம உனக்கு என்ன கோரிக்கையோ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பகவானிடத்திலே எடுத்து சொல்லி மனதார பிரார்த்தித்து கொண்டு இது எனக்கு நடக்க வேண்டும் அப்படி என்று வேண்டி கொண்டு ராமானுஜரை சரணடைந்தவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இது மிகப்பெரிய ஐதீகம் முடிந்தால்
ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதிக்கு சென்று மூன்று பழம், அதாவது எதனா ஒரு வகை மூணு வகையான பழத்தை வாங்கி கொண்டு ராமானுஜருக்கு கொடுத்து ஒரு நெய்தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ ஊதியம் கிடைக்கும். ஊதியம் கிடைக்குன்னா எப்படி சார்? வேலை கிடைக்கும். என்றைக்கோ அப்ளை பண்ணதாக இருக்கும், இப்போ கூப்பிடுவாங்க உங்களை வேலைக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 4. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், அறிமுகம் உண்டாகும். ரிஷபராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். உடல் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும். தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. ரிஷபராசி என்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஆசை போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷதிசை வடகிழக்கு எண் 1. கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும், மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வாழ்க்கை துணைவரின் வழியில் பொருள் வரவுகள் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைஞர்களின் அறிமுகம் உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், சிந்தனைகள் தோன்றும். மிதுன ராசி என்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் உடனே நிச்சயிக்கப்படும். கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விவசாய பணிகளில் பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள். மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். இந்த ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டு மாட்டிக்காதீங்க. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். பிரச்சனைகள் குறையும். சிம்மராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான குழப்பங்கள் குறைகின்ற நாள். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாழ்க்கை பற்றிய பழைய நினைவுகள் மனதில் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 4. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். என்ன ஒன்றுன்னா, சிம்மராசி அன்பர்கள் எப்பயுமே எவ்வளோதான் தனக்கு கிடைச்சாலும் தே ஆர் அன்சாட்டிஸ்ஃபைடு, சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டான். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. சிம்மராசி அன்பர்கள், எனக்கு இது பத்தலை, வாயை திறந்தாலே இது எனக்கு போதுன்னே சொல்ல மாட்டான். பத்தலை, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, இதே தான் சொல்லுவான். அதுக்கு காரணம் என்னென்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும், சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். தனவரவுகள் மேம்படும். கூட்டாளிகளின் மூலம் லாபகரமான சூழல் உண்டாகும். கண் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடையே நம்பிக்கை அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும்.
குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த பலதரப்பட்ட குழப்பங்களிலிருந்து தெளிவு கிடைக்க பெறுகின்ற ஒரு நாள். உங்களுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படவும், தேவைகள் நிறைவேறும். இந்த பொதுவாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க யாருன்னு பார்த்தா, ஒன்று அப்பா துலா ராசியாக இருக்கணும், இல்லைன்னா அம்மா துலா ராசியாக இருக்கணும். இந்த ரெண்டு துலா ராசியில் அப்பா அம்மா யாருன்னா ஒருத்தர் வந்துட்டாலே அந்த பசங்க ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்படின்னு சொல்லணும்னா, எல்லா பசங்களுமே ஒரு சில கட்டத்தில் ஹாஸ்டலில் படிப்பாங்க, ஆனால் இவர்கள் பேரண்ட்ஸோட ஒரு டச் இருக்காது, ஒரு பாசமான டச் இருக்காது. அதான் அந்த துலா ராசியோட ட்ராபேக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு விட்டு கொடுத்து செல்லவும். மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தேவையில்லாததெல்லாம் இவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தனுசு ராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தன வரவுகள் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்போ இனிமேட்டு தனுசு ராசிக்கு ஏறுமுகம்தான். மனதில் புதுவிதமான ஆசைகள் தோன்றும். விரும்பிய குறிக்கோள்களை அடைவதற்கான முயற்சிகளும் அதற்குண்டான உதவிகளும் சாதகமாக அமையும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கலைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். மகர ராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய கட்டுப்பாடுகள் உண்டாகும். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மருத்துவம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். மாமியார் வழியில் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதாவது பணம் வரும். அறப்பணி தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். கும்பராசி என்பர்களே, குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் உண்டாகும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகையின் மூலம் மாற்றங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மீனராசி என்பர்களே, இளைய உடன் பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாகனம் தொடர்பான பயணங்களில் கவனம் வேண்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தகுந்த ஆலோசனைகள் பெற்று மேற்கொள்ளவும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் இருங்கள். வஞ்சனை தொடர்பான எண்ணங்களையும் முயற்சிகளையும் குறைப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். வாழ்க வளமுடன்.